சத்யா. ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் த்ரீல இன்னைக்கான ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ரிலீஸ் பண்ண ப்ரோமோ ரொம்பவே பரபரப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து வனிதா விஜயகுமார் மீரா மிதுனை வச்சு செய்யற மாதிரியான ப்ரோமோவை தான் இது இருக்கு. மீரா மிதுன் என்ன சொல்றாங்கன்னா, என்ன அளவைக்கலாம் இவங்களுக்கு தூக்கமே வராதுன்னு சாண்டி கிட்டையும் முகேந்திராவுகிட்டையும் ரொம்பவே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த கட்டில வனிதா விஜயகுமார் இவளோட போதைக்கு நான் ஊர்கா கிடையாதுன்னு அபிராமி கிட்ட ரொம்பவே கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, யாருமே எதிர்பார்க்காத வகையில சாக்ஷி அகர்வால் மீரா மிதுனை கட்டி பிடிச்சு ஆறுதல் கூறுறாங்க. ஆனா மீரா மிதுன் வீட்டுக்குள்ள வந்ததுமே முதல்ல மீரா மிதுனை பிடிக்காதுன்னு சொன்னவங்க சாக்ஷி அகர்வால் தான். ஆனா சாக்ஷி அகர்வாலே வந்து மீரா மிதுனை சமாதானப்படுத்தும் போது மீரா மிதுன் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி தான் இருக்கு இந்த ப்ரோமோ. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது மீரா எந்த வேலையுமே செய்யாதனால ஆஸ் அ கேப்டனா வனிதா விஜயகுமார் திட்டிருக்காங்கன்ற மாதிரியும் தெரியுது. வனிதா விஜயகுமார் மீரா மிதுனை திட்டுறது மட்டும் இல்லாம தனக்கு பேக்ரவுண்ட் இல்லையா, பாப்புலரிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட ரொம்பவே கோபமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து மீரா மிதுன் என்னால இப்படி எல்லாம் இருக்க முடியாது, என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் இது கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அபிராமி வனிதா விஜயகுமாருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் சாக்ஷி அகர்வால் மீரா மிதுனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் இருக்கு இந்த ப்ரோமோ. இனி வரும் நாட்கள்ல சாக்ஷி அகர்வால் மீரா மிதுனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எங்க போய் முடிய போகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.